Hi friends, welcome to Akka Teaching Max. Example 9.21 paarenga. Evaluate integral 0 to pi x divided by 1 plus sin x into dx nu kuduthirukanga. So idoda concept video la namba erkenave paathirukom. So idu vandu evaluate pannikalam. So ipo idu endha format la irukku nu paarenga. Numeratorly x irukku, denominatorly x irukku. So idai eppadi ezhudhikalam appadina, so first na given eduthu ezhudhikiren 0 to pi x divided by 1 plus sin x into dx. So idu vandu 0 to pi x into 1 by 1 plus sin x na pirichu ezhudhikiren. Okay, so ipo inga rendu x term irukku. So ipo idu x, idu 1 plus 1 by sin x enna nu pathina f of x into dx irukku 0 to pi. Inga enna irukku 0 to a. So idala property side la na ezhudhirken, idala neenga memorize pannikano. So inga a ku bala pi irukku, x f of x ku bala 1 by 1 plus sin x irukku. So inda property namba ipo use panna porom. Adukku munnadi inda property use pananum appadina nammalku f of x f of pi minus x equal a irukano. So idu first equal இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ லெட் f of x ஈக்குவல் டு f of x்ன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 பை இங்கே இருக்குல்ல 1 பை 1 பிளஸ் சைன் எக்ஸ், இதுதான் f of x. ஸோ அப்போ f of pi minus x நம்ம ஃபைன் பண்ணணும். f of pi minus x அப்படின்னா x-க்கு பதிலாக என்னன்னு போடணும், பை மைனஸ் எக்ஸ்ன்னு போடணும். அப்போ சைனு x-க்கு பதிலாக என்ன வரும், பை மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். சைனு 180 டிகிரி மைனஸ் டீட்டா அப்படின்னா சைன் டீட்டாவை தான் வரும். அப்போ 1 பை 1 ப்ளஸ் சைனு டீட்டாக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் தான் இருக்குது. இப்போ இது என்னன்னு பாருங்கள், 1 பை 1 ப்ளஸ் சைன் எக்ஸ்ன்றது என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போது எஃப் ஆஃப் பை மைனஸ் எக்ஸும் எஃப் ஆஃப் எக்ஸும் எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவலாக இருக்கனால இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது, சரிங்களா. அப்போது இன்டக்ரல் 0 டு பை x 1 plus sin x into dx equal to x-க்கு ஏக்கு பதில் இங்கே என்ன இருக்குது, பை இருக்குது. ஸோ அப்போ ஏக்கு பதில் இங்கே என்னன்னு போட்டுக்கலாம் நம்ம, பை பை டூவு இன்டெக்ரல் 0 டு பை f ஆஃப் x-ஐ மட்டும் நம்ம போட்டுக்கலாம். f ஆஃப் x-ன்றது என்னது, இங்கே 1 பை 1 ப்ளஸ் சைன் எக்ஸ், இதுதான் f ஆஃப் x இன்டு dx. ஓகேவா? ஸோ இந்த இது புரிஞ்சுதா எப்படி போட்டோன்றது, சைடில் இந்த ப்ராப்பர்ட்டி எழுதிக்கோங்க. அடுத்த ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது 0 டு பை இருக்குங்களா, 0 டு பை இருக்கான்னு பாருங்கள். ஜி ஆஃப் சைன் எக்ஸ், இப்போ இங்கே இது எஃப் ஆஃப் எக்ஸ் போனதில் பார்த்தோம், ஜி ஆஃப் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ், ஃபங்க்ஷன் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் சைன் எக்ஸில் இருக்குது. அப்போ ஜி ஆஃப் சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு, அதை எப்படி எழுதிக்கலாம், 2 இன்ட்டு இன்டெக்ரல் 0 டு பை பை 2, பாதி எழுதிக்கலாம், பையில் பாதி பை பை 2 இன்ட்டு ஜி ஆஃப் சைன் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். அப்போ பை பை டூவு இன்டெக்ரல், இதுக்கு முன்னாடியே ஒரு 2 இருக்குது. ஸோ அப்போ இது கூட ஒரு 2 மல்டிப்ளைல வரும், 0 டு இதில் பாதி என்னது, பை பை டூவு ஜி ஆஃப் சைன் எக்ஸ். ஜி ஆஃப் சைன் எக்ஸ் என்னது, 1 பை 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு என்னது, டிஎக்ஸ். ஸோ இங்கே 2 கேன்சல் ஆகிடும், வெறும்னே பை மட்டும் வரும். பை இன்ட்டு இன்டெக்ரல் 0 டு பை பை 2 1 பை 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஓகேவா? ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நோட் பண்ணிகிட்டே வாங்க, நான் எந்தெந்த இடத்துல சொல்கிறனோ அந்த இடத்துல இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்கள், இப்போ இங்கே 0 டு பை பை 2 இருக்குது. ஸோ 0 டு ஏ தான் இது. எஃப் ஆஃப் எக்ஸுன்றது 1 பை 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, எஃப் ஆஃப் ஏ மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம். ஸோ எக்ஸுன்றதை ஏ மைனஸ் எக்ஸ் நம்ம எழுதிக்கலாம். ஏக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, நம்மளுக்கு பை பை 2 இருக்குது, சரிங்களா. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ குவெஷ்சன் என்ன, அது இன்டெக்ரல் 0 டு பை லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குல்ல, அதை எழுதிக்கிட்டே வாங்க, அதை விட்டுறாதீங்க. ஈக்குவல் டு பை இன்ட்டு 0 டு பை பை 2 அப்படி வச்சுக்கோங்க, 1 பை 1 ப்ளஸ் சைனு எக்ஸுக்கு பதில் என்னென்னு போடலாம், ஏ மைனஸ் எக்ஸ்ன்னு போடலாம். ஏக்கு பதில் இங்கே என்னது இருக்குது, பை பை 2னுக்குனால பை பை 2 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். பை பை 2 அப்படின்றது 90 டிகிரி. 90 டிகிரி அப்படின்னாலே சைன் வந்து எப்படி மாறும் அப்படின்னா காஸாக மாறும். 90 டிகிரி மைனஸ் தீட்டா அப்படின்றது ஃபஸ்ட்டு குவாட்ரன்ட்டில் லை ஆகும், ஃபஸ்ட்டு குவாட்ரன்ட்டில் எல்லாமே பாசிட்டிவ் தான். அப்போது எப்படி வரும் அப்படின்னா, பை 0 டு பை பை 2 1 பை 1 ப்ளஸ் 90 டிகிரின்றனால சைன் எப்படி மாறும்னா காஸாக மாறும், காஸ் டீட்டா. டீட்டாக்கு பதிலாக என்ன இருக்குங்க, எக்ஸ் இருக்கனால எக்ஸ் போட்டுக்கிறோம். இப்போது இங்கே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் பாருங்கள்.
1 plus cos 2x அப்படினா அதை நம்ம 2 cos square x னு எழுதலாம் இப்போ இங்க நமக்கு வெறுமனே cos x னு மட்டும் இருக்கனால நம்ம இத 2 ஆல டிவைட் பண்ணோம் அப்படினா x by 2 னு வந்துரும் சோ வெறுமனே நமக்கு x மட்டும் இருக்கனால இங்க x மட்டும் இருக்கனால 2 ஆல x டிவைட் பண்ணுங்க 2 2 இங்க கேன்சல் ஆயிடும் இங்க என்ன வந்துரும் அப்படினா டிவைடட் பைல 2 வந்துரும் சோ இது ஃபார்முலா 1 plus cos x equal to 2 cos square x by 2 னு வந்துரும் ஓகேவா அப்போ இதுக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம் அப்படினா 2 cos square x by 2 இது ஃபார்முலா தான் சரிங்களா சோ இப்போ இந்த 2 வை வெளிய கொண்டு வந்திரலாமா அப்ப என்ன வரும் into dx போட்டுக்கோங்க dx மறந்துடாதீங்க அப்ப வெளிய என்ன வரும் pi by 2 integral 0 to pi by 2 1 by cos square x by 2 into dx னு வரும் சோ இப்போ இங்க பாருங்க 1 by cos x நம்ம எப்படி எழுதலாம் secan x னு எழுதிக்கலாமா சோ அப்ப இது முடிச்சதுல இருந்து பாருங்க 1 by cos நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படினா secan னு எழுதிக்கலாம் சரிங்களா அப்ப என்ன வரும்னு பாருங்க pi by 2 integral 0 to pi by 2 இங்க என்ன இருக்கு 1 by cos square x by 2 னு இருக்கு இத நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படினா secan square x by 2 னு எழுதிக்கலாம் into dx இது புரிஞ்சதுல அப்ப pi by 2 இது இன்டகிரேட் பண்ணீங்க அப்படினா tan x by 2 னு வரும் secan square x by 2 இன்டகிரேட் பண்ணா அப்படினா tan x by 2 னு வரும் திருப்பி x by 2 டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படினா 1 by 2 னு வரும் சோ இன்டகிரல் குள்ளார 0 to pi by 2 சரிங்களா இன்டகிரல் லிமிட் என்ன கொடுத்திருக்காங்க 0 ல இருந்து pi by 2 னு கொடுத்திருக்காங்க அத நான் எடுத்து எழுதி இருக்கேன் சோ இப்போ இந்த 1 by 2 ஐ ரெசிப்ரோக்கல் பண்ணீங்க அப்படினா 2 by 1 னு வந்துரும் tan அப்பர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா பை பை டூ டிவைட் பை டூன்னு வரும் மைனஸ் லோவர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா 0 பை 2 0 தான் ஓகேவா ஸோ இங்கே 2 2 கேன்சல் ஆகிடும் பை மட்டும் வரும் டேனு பை பை 4னு வரும் மைனஸ் டேனு 0 ஓகேவா டேன் பை பை 4 அப்படின்னா 45 டிகிரி 45 டிகிரியோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 டேன் 0வோட வேல்யூ 0 இப்போ பை இன்ட்டு 1னு வரும் பை தான் இன்டெகிரல் 0 டு பை எக்ஸ் டிவைடட் பை 1 ப்ளஸ் சைன் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பை ஓகேவா இதை எது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மூணு ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் இந்த ஒரு ஃபார்முலா இது தெரிஞ்சாலே இந்த சம் நீங்கள் ஈஸியாக போட்டலாம் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்